coming to part 42. This is for 11th standard general math, exercise 3.1 trigonometry. In the last class we have seen up to 6 questions. Now we see the second question. This question is very lengthy. So for the time saving, I have written this already. So that I have written. If actually attention will be direct or 11th level, உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியாது. இதில் இது பைனாமியல் தியரம், டெய்லர் சீரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கல, பின்னாடி நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதை அப்ளை பண்ணி இதை நம்ம போடுறோம். இங்கே பொசிஷனில் எக்ஸ் கிவன், தென் ஒய் கிவன் அண்ட் இஜெக்ட் கிவன். யூ சி எக்ஸ் இஸ் காஸ் ஓவர் 2n தீட்டா. Just we are applying n equal to 0, 1, 2, 3, etc. 0, 1, 2, 3, etc. Apply pandra. How do you know that? In the question itself it is given. N on the value 0 for day, then 1, then 2, etc. after infinity. So n ke value substitute pani kaanthirke. 2 into 0, 0. N thing was 0, 1. Appa in the 1 for day. 1 every year is na cos over 0. Anything power 0, 1. So that you are writing 1. அப்போ இதில் தெரியும் இந்த 2 இங்கே 4 இந்த மாதிரி போட்டிருக்கு. இது யூசிங் திஸ் டெய்லர் சீரிஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எட்ஸெட்ரா ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1. இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இங்கே ரெண்டுக்குமே மைனஸ் வரும். ஆல்டர்னேட்டிவ்ல பிளஸ் மைனஸ் அப்படின்னு வந்ததுன்னா இந்த பிளஸ் அதுக்கு தொடர்ந்து அந்த கன்ஃபியூஸ் ஆயிடும். இங்கே எல்லாமே ப்ளஸ்னு வருது. ஸோ தட் இந்த பிளஸ் ரெண்டுமே மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். இது ப்ரொவைடட் மாஸ்டர்ஸ் ஆஃப் இயர் லெஸ் தேன் 1. லெஸ் தேன் 1ங்கிறப்போ 1 விட லெஸ்ஸாக இருக்கிறதுல ஹாஃப் தென் 1/4 இந்த மாதிரி வேல்யூவாக இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை நம்ம இந்த இடத்துல செய்கிறோம். இங்கே என்ன வரும் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப 1 பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா. திஸ் இஸ் நதிங் பட் எக்ஸ். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அண்ட் இது ஆர் கிவன் ஒய். ஒய் சிமிலர் மேனர் ஒய் ஈக்குவல் டு இங்கே சைன் ஸ்கொயர் மட்டும் இங்கே வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இஜெட் ஈக்குவல் டு ரெண்டுமே வரும். ஏன்னா காஸ் ஸ்கொயர் இருக்கும் சைன் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் காஸ் ஸ்கொயர் அண்ட் சைன் ஸ்கொயர் ரைட்டிங். இதுக்கு ஆன்சர் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த எண் மட்டும் இருக்காது. இங்கே எண் இருக்குது, இந்த எண் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி யூ சி ஹியர் இங்கே வித்தவுட் ஹியர் யூ கெட் ஆன்சர் ஃபார் திஸ் அண்ட் ஹியர் ஆல்சோ வித்தவுட் ஹியர் யூ கெட் ஆன்சர் ஃபார் திஸ் சைன் அப்படின்னா காஸ் வரும், காஸ் அப்படின்னா சைன் வரும். இது நமக்கு ரெண்டுமே தெரிந்த இல்லையா மாறி இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சரிங் தன்னாவது. நான் இதனுடைய கன்ஃபிகேஷன் xy is equal to x plus y plus z அப்படின்னு இருக்கு. தட் வில் நம்ம இங்க கன்சிடர் x plus y plus z equal to அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். அதை நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். நான் இது கேட்ட எல்சிஎம் ஃபார் திஸ் என்னோட எல்சிஎம் என்ன ஒரு கம்ப்ளீட்டா எல்லாமே நமக்கு எல்சிஎம்ல முடியும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா தென் காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த இன்னொரு சைன் ஸ்கொயர் தீட்டாவை தவிர ரைட்டிங் ஆல் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. நான் தவிர நெக்ஸ்ட் டேர்ம் இந்த காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அண்ட் ரைட் சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சைன் ஸ்கொயர் தீட்டா ஹியர் காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா. இது நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. என்ன இருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா
cos square theta. Here cos square theta. எது வரைக்கும் நம்ம கேட்கலாம் எழுதணும். ஈவன் ஐக்கு கம்மிட்டு மிஸ்டேக் பார்க்கலாம் என்ன பண்றோம். ஸோ இதுல எல்சியம் அப்படி இருக்கு. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா உள்ள கொண்டுருவோம். ஸோ வென் யூ டேக் இட் இன்சைட் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் ஃபோர் தீட்டா. ஏன்னா இன்வர்ஸ் ஸ்கொயர் இன்வர்ஸ் ஸ்கொயர் ஸோ பவர் ஃபோர். தென் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இது அப்படி உள்ள கொண்டு போறோம். தென் சைன் பவர் ஃபோர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்க பை டினாமினேட்டர். ஸோ திஸ் ஈக்குவல் டு இது இது கம்பைன் பண்ணு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன். அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதுற தென் மைனஸ் இந்த மைனஸ் காமன் எடுத்துக்கலாம். இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஸோ இது ஏ காமன். அப்போ காமன் எடுத்துக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் ஃபோர் தீட்டா தென் பிளஸ் சைன் பவர் ஃபோர் தீட்டா தென் காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டினாமினேட்டர். ஸோ இது ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இதுல ரெண்டு இதுவே சைன் ஸ்கொயரு இதுவே சைன் ஸ்கொயர். ஸோ டேக் இட் அவுட் சைட் தென் இதுவே காஸ் ஸ்கொயர் இருக்கு இதுலேயும் காஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ செட் ஆல்சோ டேக் அவுட் சைட். ஸோ மிச்சம் என்ன இருக்கு ஒரு சைன் ஹியர் ஒன்லி காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் ஹியர் ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுல பவர் ஃபோர் இருக்கு இல்லையா பவர் ஃபோர்ல ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டோம் இன்னும் ஒரு ஸ்கொயர். இங்கே பவர் ஃபோர்ல ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டோம் இன்னொரு ஸ்கொயர் தென் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருந்தா வீடியோ ரொம்ப லாங் ஆயிடும். அதுக்காக இது இந்த டோட்டலாக என்ன ஆயிடும் திஸ் இஸ் நத்திங் பட் ஒன் சரியா. இப்போ இந்த இடத்துல ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிராக்கெட் ஒன். ஏன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டினாமினேட்டர். ஸோ இங்கே ஒன்லி டூ சம்திங் நமக்கு என்ன வரும் சேம் திங் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை மட்டும் நம்ம ஜப் பண்ணிடலாம். இங்கே மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு என்ன வேணும் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு வேணும் இல்லையா. ஸோ திஸ் ஈக்குவல் டு ஸோ ஒன் மைனஸ் இங்கேயும் சயின்ஸ் ஃபேர் தீட்டா காஸ் ஃபேர் தீட்டா சயின்ஸ் ஃபேர் தீட்டா காஸ் ஃபேர் தீட்டா. ஸோ டூ சயின்ஸ் ஃபேர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அதில் இங்கே என்ன இருக்கு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை டினாமினேட்டர். இதை சைனில் கட் பண்ணிட்டோமா இந்த மைனஸ் வந்து வெளியில் எடுத்துருக்கேன் இது இந்த மைனஸ் வந்து ஓவரா வெளியில் எடுத்துட்டோம். இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இது வந்து ஒன் ஆயிடுச்சு. இங்கேயும் இங்கே இருக்க ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பார்க்கலாம். இதோ ஒன் மிஸ்டேக் ஐட்டம் இருக்கு. இந்த இடத்துல டினாமினேட்டர் என்ன இருக்கு டினாமினேட்டரி டினாமினேட்டர் இங்கே இதில் கம்மிட்டு ஒரு மிஸ்டேக். இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இருக்கு இல்லையா இங்கே பிளஸ் இருந்தப்ப இந்த இடத்துல என்ன வரும் இதெல்லாமே பிளஸ்ஸாக வரும். ஸோ சரி சேர்ந்து இது கம்ப்ளீட்டாக பிளஸ் இரண்டு பிளஸ் அப்போ இது இந்த டூ வராது. ஏன்னா இது அப்படியே என்ன இது ஒன்னு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ வெறும் சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே ப்ளஸ். ஸோ இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ மீதி ஒன் பை கண்டினியூ பிரிச்சு எடுக்கலாம். ஒன் பை சைன் ஸ்கொயர் தீட்டா தென் ஒன் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் ஒன் பை ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பை இந்த ஒன் பை சைன் ஸ்கொயர் தீட்டா எக்ஸ் இது ஒய் இது இசட். ஸோ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ஃபாஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் இதுவே ரொம்ப வீடியோ டென் மினிட்ஸ் ஆகுது. இது வந்து மைனஸும் போட்டுட்டுருந்தேன் பட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் அந்த லாஸ்ட்டாக வந்து ப்ளஸ்ஸாக வரும். இதில் ஒன் திங் யூ வாண்ட் டு கீப் இன் மைண்ட் இந்த மைனஸ் காமனாக வெளியிடுறோம். இந்த மைனஸும் காமனாக எடுத்துகிட்டு இந்த டேர்ம் பவர் ஃபோரில் ஒரு ஸ்கொயர் எடுக்கிறோம். இந்த பவர் ஃபோரில் ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்னு ஆகும். ஸோ திஸ் வெரி வெரி சிம்பிள் சம் வந்து பார்க்கறது பெருசாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான சொல்றேன். தேங்க்யூ.